முறுக்கு செய்கிறதுக்கு உளுந்து மாவு தேவை. உளுந்து மாவு ஆட் பண்ணால் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த உளுந்து மாவு இல்லாதனால உளுந்தை லேசாக வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுக்காத அரிசி மாவு தான், பச்சை அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இடிப்பு மாவில் கூட நீங்கள் வந்து இதை செய்யலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஓமம் இருந்தால் ஓமம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணி எடுத்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஸ்மூத்தாக, நம்ம வந்து முறுக்கு உரலில் வச்சு புளியும் போது ஸ்மூத்தாக வரணும், அந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 கன் உள்ள முறுக்கு உரல் தான் எடுத்திருக்கேன், அதில் தான் நான் புளிய போகிறேன். அப்புறம் கண் கரண்டி இருக்குல்ல, அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் சுற்றி சுற்றி தான் எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன். நான் வந்து முறுக்கு ஒரு சுற்று தான் சுற்ற போகிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2-3 சுற்று சுற்றினா அது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சுற்று சுற்றி முறுக்கு சுடுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து 5 கண்ங்கிறனால ஒரு சுற்று சுற்றினாலே போதும். அதே மாதிரி நம்ம முறுக்கு பிழிஞ்சதும் அந்த எஜ் இருக்குல்ல, அந்த எஜ் வந்து லேசாக அந்த மாவோட அப்படி அமுக்கி ஒட்டி விடுங்க. இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும் போது ஒரு சில நேரத்தில் முறுக்கு என்ன ஆகுனா தனியாக வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து எஜ்ஜை வந்து லேசாக அமுக்கி விடுங்க. நான் இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்கிறதா இருந்தாலுமே ஒன்று வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒன்று போட்டு அது டேஸ்ட்டு எல்லாமே ஓகேவா, உப்பெல்லாம் கரெக்டாகான்னு பார்த்துட்டு தான் நான் பண்ணுவேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க. எண்ணெயில் இருக்கும் போதே ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ண விடாது. ஏன்னா எண்ணெயிலேருந்து எடுத்ததும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணி ஆல்ரெடி டிசப்பாயிண்ட் ஆகிருக்கேன், ரொம்ப கருகி இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் கிடச்சிது. ஏன்னா நான் கொஞ்சம் தான் வீட்டுக்கு செய்கிறனால கொஞ்சமாக தான் செஞ்சேன். நீங்களும் நான் சொன்னமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை